வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா எக் மலாய் கறி. நம்ம முட்டையை வச்சு நிறைய கிரேவி ரெடி பண்ணியிருப்போம். இது வித்தியாசமான ஸ்டைலில் ஒரு ஸ்வீட் காரத்தோட க்ரீமி டேஸ்டோட வித்தியாசமான ஸ்டைலில் இருக்கும். இதுக்கு மெயினாக தேவைப்படுற இன்க்ரீடியன்ட் என்னென்னா பால் தான். பாலை வச்சு நம்ம இதை எப்படி செய்யலான்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 6 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மலாய் கறிக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம், 1 முழு பூண்டு தோல் நீக்கி எடுத்துக்கோங்க, 1 சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய். இதை நல்லா மிக்சியில் மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலே நல்லா அரைப்பட்டுரும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கை கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 முந்திரியை சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம். 1 கடாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த டிஷ்க்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் தேவைப்படும். அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா டார்க் கலரில் மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்கி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஊற வச்ச முந்திரியை அந்த தண்ணியோடய சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. லைட்டாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. ரொம்ப நெடி வந்தால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கிக்குங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி இல்லாத இந்த மாதிரி கெட்டி பாலாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு இன்னும் கிரேவி கூடுதலாக வேணும்னா பாலை இன்னும் கூடுதலாக சேர்த்துக்குங்க. நான் 6 பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க, அதிகமாக வேணாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஊற வச்சு அரைச்ச முந்திரி பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு அரைப்படலைன்னா இஞ்சி தட்டுற உரலில் கூட நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துடலாம். கிரேவி நல்லா கொதி வந்தவொடனே 5 நிமிஷம் கழித்து கட் பண்ணி வச்சுருக்க எல்லா முட்டையும் இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. மஞ்சள் கரு வெளியே வராத மாதிரி பொறுமையாக சேர்த்துக்குங்க. முட்டையை சேர்த்துட்டு தீயை கூட்டி வச்சுக்குங்க. கொதி நல்லா வந்தவுடனே தீயை குறைச்சி வச்சுக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். மசாலாலாம் நல்லா முட்டையில் படிகிறதுக்காக இந்த மாதிரி 5 நிமிஷம் மூடி வச்சுக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கிரேவி பண்ண ரொம்ப நேரம் ஆகாது, சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பக்கம் சப்பாத்தியை போட்டுட்டு இந்த மாதிரி சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், முட்டையில் நல்லா மசாலாலாம் படிஞ்சிருக்கு. எக் மலாய் கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறின உடனே இன்னுமே கெட்டி ஆயிரும். கிரேவியை ஒரு போலுக்கு மாற்றிடலாம். பாருங்க, எக் மலாய் கறி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது சப்பாத்தி, நான், ஒயிட் ரைஸ்க்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.